ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது எக்ஸாம்பிள் 3.13 லெவன்த் பிஸ்னஸ் மேத்ஸ் பார்த்துட்ருக்கோம். ஹியர் யூ ஆர் கிவன் ஷோ தட் த ஈக்குவேஷன் திஸ் ரெப்ரசன்ஸ் டூ ஸ்ட்ரெயிட் லைன் அண்ட் ஆல்சோ வி வாண்ட் டு ஃபைண்ட் செப்பரேட் ஈக்குவேஷன். இந்த கொடுக்கப்பட்ட சமன்பாடு ரெண்டு கோடுகளை கம்பைன்டு ஈக்குவேஷனாக கொடுத்துருக்கு. இதை வந்து செப்பரேட் ஈக்குவேஷனாக நம்ம கண்டுபிடிக்கணும். இது இந்த ஈக்குவேஷன் வந்து இட் ரெப்ரசன்ஸ் டூ ஸ்ட்ரெயிட் லைன், நாட் எ சிங்கிள் ஸ்ட்ரெயிட் லைன், இட் ரெப்ரசன்ஸ் டூ ஸ்ட்ரெயிட் லைன். அந்த டூ ஸ்ட்ரெயிட் லைனுடைய கம்பைன்டு ஈக்குவேஷனை செப்பரேட் ஈக்குவேஷனாக நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஃபார் தட் திஸ் இஸ் அ ஜென்ரல் ஃபார்முலா விச் ரெப்ரசன்ஸ் எ பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன். இட் ரெப்ரசன்ஸ் எ பேர் மீன்ஸ் டூ. ஸோ இரட்டை நேர்கோடுகளை குறிக்கும் சமன்பாடு. அப்போ இது கூட கம்பேர் பண்ணிக்கிறேன். ஏங்கிற இடத்துல டூ ஹெச் ஈக்குவல் டு செவன்னா ஹெச் ஈக்குவல் டு 7/2. இந்த டூ வந்து டினாமினேட்டர் கொண்டு வந்துடணும். ஸோ தட் யூ ஆர் ரைட்டிங் த கோஎஃபிஷியன்ட் அண்ட் திஸ் இஸ் த கண்டிஷன் டு ரெப்ரசன்ட் எ பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன். இந்த டிட்டர்மினன்ட் வந்து ஆன்சர் ஜீரோன்னு வந்ததுன்னா இது வந்து பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து ஈக்குவல் டு ஜீரோ சொல்லி நம்ம காமிக்கணும். தென் ஹியர் இந்த பக்கம் அழிச்சிடலாம். ஸோ இது ஜஸ்ட் நான் கேல்குலேஷன் வந்து போட்டுட்டேன், ரொம்ப டைம் ஆகும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ இது வந்து இதை எப்படி போட்டிருக்கோங்கிறது மட்டும் சொல்லிடுறேன். இது வரைக்கும் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இப்போ இந்த டூக்கு நேராக இருக்கு இல்லையா, இந்த டூக்கு நேராக இருக்கிற இந்த காலத்தையும் இந்த ரோவையும் விட்டுடணும். விட்டுட்டோம்னா மிச்சம் என்ன இருக்குது, 3 5/2 5/2 2. ஸோ இந்த பார்ட் வந்து ஓவர். அடுத்தது ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், இங்கே ப்ளஸ்ஸு இங்கே மைனஸு இது ப்ளஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். ஸோ இங்கே மைனஸ் அப்படிங்கிறனால இங்கே மைனஸ் அப்படின்னு சொல்லி போட்டு, இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஏன்னா ஃபஸ்ட்டோ ஃபஸ்ட் காலம் எடுத்தால் ப்ளஸ்ஸு, ஃபஸ்ட்டோ செகண்ட் காலத்தில் எடுக்கிறப்ப மைனஸு, தென் ஃபஸ்ட்டோ தேர்ட் காலத்தில் எடுக்கிறப்ப ப்ளஸ் அப்படின்னு சொல்லி தெரியும். அதே மாதிரி இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இதுக்கு நேராக இருக்கிற இந்த ரோவையும் காலத்தையும் விட்டுணும். இதுக்கு நேராக இருக்கிற இந்த காலத்தையும் இதுக்கு நேராக இருக்கிற அந்த ரோவையும் விட்டுட்டால் மீதி என்ன இருக்கும், 7/2 5/2 இந்த 5/2 இந்த டூவையும் எடுத்துக்கிறோம். தென் நெக்ஸ்ட் யூ ஆர் கன்சிடரிங் த தேர்ட் ஒன் எடுக்கிறப்போ இதுக்கு நேராக இருக்கிற இந்த காலத்தையும் இதுக்கு நேராக இருக்கிற இந்த ரோவையும் விட்டுட்டு யூ ஆர் கன்சிடரிங் த ரிமைனிங். இதுக்கப்புறம் உங்களுக்கு இது எல்லாமே ஜஸ்ட்டு மியர் கால்குலேஷன் ஒன்லி. ஒன்லி திங் யூ மஸ்ட் நோ, இந்த மேலே போகிறப்ப கண்டிப்பாக இங்கே என்ன இருக்கும், ஒரு மைனஸ் வந்து வரும். மேலே போகிறப்போ இந்த மைனஸ் வந்து நம்ம எடுக்கணும். இதுவும் உங்களுக்கு தெரிஞ்சது தான். தென் யூ ஆர் டேக்கிங் த எல்சிஎம், த ஆன்சர் இஸ் ஜீரோ. ஸோ சின்ஸ் த டிட்டர்மினன்ட் ரெப்ரசன்ட் எ பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன், கொடுக்கப்பட்ட சமன்பாடு இரட்டை நேர்கோடுகளை குறிக்கிறது, இட் ரெப்ரசன்ஸ் எ பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன். இதோட சம் முடியல, நம்ம என்ன பண்ணணும், செப்பரேட் ஈக்குவேஷன் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இதை அழிச்சிடலாம். ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ணணும்னா, அந்த ஈக்குவேஷனில் ஃபஸ்ட்டு 3 terms மட்டும் எடுத்துகிட்டு நம்ம செப்பரேட் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ செப்பரேட் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வி ஆர் ஃபேக்டரைசிங் திஸ். இதை ஃபேக்டரைஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த 2xy இந்த 7xy ஸ்பிளிட் பண்ணிக்க, 6xy ப்ளஸ் 1xy தென் 3y² அப்படின்னு சொல்லி பிரிச்சுக்க. அதாவது நம்ம இங்கே யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணுவோம், மல்டிப்ளை பண்ணால் 6 தென் ஆட் பண்ணால் 7 இந்த மாதிரி எடுப்போம் இல்லையா. அப்போ இங்கே எப்படி எடுப்போம், 6 1 எடுப்போம் இல்லையா. அந்த மாதிரி 6xy ப்ளஸ் 7xy அப்படின்னு எழுதிட்டு இதில் யூ டேக் 2x காமன். ஸோ இன்சைடு நம்ம என்ன எழுதிக்கலாம், எக்ஸ் ப்ளஸ் ஒய் இல்லையா. அப்போ இதை மல்டிப்ளை பண்ணுறப்ப 2x² + y. அதே மாதிரி இதில் எக்ஸ் ஒய்யை காமனாக எடுத்துட்டிங்கன்னா யூ கேன் டேக் ஹியர் 1 ப்ளஸ் இங்கே நாட் எக்ஸ்ஒயை காமனாக எடுக்க முடியாது, ஒய்யை மட்டும்தானே காமனாக எடுக்க முடியும். ஸோ வென் யூ டேக் ஒய் காமன் ஹியர் யூ ஆர் ரைட்டிங் எக்ஸ் ப்ளஸ் 3y அப்படின்னு சொல்லி எழுதிக்கிறோம். ஸோ எக்ஸ் ப்ளஸ் 3y இங்கே 3 வரும் இல்லையா, ஏன்னா 3 2 6. நம்ம இந்த மெத்தட் நமக்கு வேண்டாம், புக்கில் இப்படி இருக்குது நமக்கு இந்த மெத்தட் வேண்டாம். நம்ம யூஸ்வலாக என்ன போடுவோம், இந்த இடத்துல பை 2x பை 2xன்னு எழுதிட்டு இது கேன்சல் பண்ணிவிட்டு 3 போடுமா.
ஸோ அதை நம்ம இங்கே ஃபாலோ பண்ணிக்கிறோம். y இருக்கிறனால கூட y எழுதிக்கிறோம். ஸோ இங்கே x ப்ளஸ் 3 இதோட வந்து y வேண்டும். y இங்கே எழுத வேண்டாம், கன்ஃபியூஸ் ஆயிடும் உனக்கு. எக்ஸ் ப்ளஸ் யூஸ்வலாக நீங்கள் இந்த மாதிரி எழுதுவீங்க, இப்படி தான் எழுதுவீங்க. 2x ப்ளஸ் 1 தென் எக்ஸ் ப்ளஸ் 3 அப்படின்னு எழுதுவீங்க இல்லையா. இந்த இடத்துல நமக்கு y டேர்ம் இருக்கிறனால ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ ஆர் ரைட்டிங் திஸ் y. ஸோ இப்போ இந்த ரெண்டு இதை வந்து கொண்டு வந்துட்டோம். ஸோ இங்கே 2x2 ப்ளஸ் 7xy தென் 3y2 ஃபேக்டரைஸ் பண்ணி இந்த மாதிரி கொண்டு வந்துட்டோம். பட் நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஈக்குவேஷனில் 6 டேர்ம்ஸ் இருக்குது இல்லையா. ஸோ 6 டேர்ம்ஸ் வேணும் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு கான்ஸ்டன்ட் ஒரு எல்லும் ஒரு எம்மும் நம்ம சேர்த்திக்கணும். இப்போ நீ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணினா இங்கே ஒரு 3 டேர்ம்ஸ் இங்கே ஒரு 3 டேர்ம்ஸ் இருக்குது, நமக்கு 6 டேர்ம்ஸ் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறப்போ கிடச்சிடும். அப்போ நம்ம கொடுக்கப்பட்ட சமன்பாடு இங்கே என்ன இருக்குது, 2x2 7xy தென் 3y2 தென் 5x ப்ளஸ் 5y தென் ப்ளஸ் 2 அந்த ஈக்குவல் டு 0 இருக்கு. இதை வந்து இந்த மாதிரி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி எடுத்தோம். ஃபஸ்ட் நேம் என்ன பண்ணோம், இந்த 3 எடுத்து இந்த மாதிரி ஃபேக்டர்ஸாக பிரிச்சுட்டோம். அதுக்கப்புறம் இந்த ஃபுல் ஈக்குவேஷனையும் எழுதி நமக்கு இங்கே 6 டேர்ம்ஸ் இருக்கிறதுனால இங்கே ஒரு எல்லும் ஒரு எம்மும் ஆட் பண்ணிவிட்டு வி ஆர் கலெக்டிங் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸை வந்து நம்ம கலெக்ட் பண்ணுறோம். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸும் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய், அதாவது எக்ஸின் கெழு தென் ஒய்யின் கெழு, இதை வந்து நம்ம எடுக்கிறோம். இந்த சைடு பார்த்தீங்கன்னா எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்ன, 5 அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த இடத்துல 5 ஈக்குவல் டு இந்த சைடு எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் எது எடுக்கணும். இப்போ இது எடுத்தால் எக்ஸ் ஸ்கொயர்ட் ஆயிரும். இதுதான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டவுட் வரும். இது எடுத்தால் எக்ஸ்பயர்ட் ஆயிரும், இது எடுத்தால் எக்ஸ் ஒய் ஆயிரும், தென் இது எடுத்தால் வெறும் எக்ஸ் மட்டும் இருக்கும். ஏன்னா எம்எக்ஸ் தானே, ஸோ இந்த இடத்துல எம்எக்ஸ், இங்கே வேணால் எக்ஸ்னு வேணால் எழுதி பார்த்துக்க. தென் இந்த சைடு பாரு, இந்த எல்லையும் இதையும் எடுத்தீங்கன்னா எக்ஸ் கிடைக்குமா, இது எடுத்தால் ஒய் ஆயிரும், அது நமக்கு வேண்டாம். இது தான் எடுத்துட்டோம், இது எடுத்தாலும் இதாகும். இதெல்லாமே யூ டோன்ட் திங்க் தட் யூ ஆர் கலெக்டிங் த கான்ஸ்டன்ட் டேர்மை மட்டும் பாரு, வேறு எதையும் பார்க்க வேண்டாம். ஏன்னா உனக்கு டைம் இருக்காது, ஒவ்வொன்றையும் பார்த்துட்டு இருந்தால் உனக்கு டைம் இருக்காது. ஸோ யூ ஆர் கலெக்டிங் ஒன்லி கான்ஸ்டன்ட் டேர்ம். ஸோ இந்த மாதிரி எம் வர்றதையும் எல் வர்றதையும் எடுத்துக்கிறோம். இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உனக்கு. தென் இங்கே 2LX, எக்ஸ் வந்து எழுத வேண்டியதில்லை, நான் உங்களுக்காக அதை எழுதி காமிச்சேன். எக்ஸ் வர டேர்மாக கலெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி எழுதி காமிச்சேன். இதை வந்து ஈக்குவேஷன் 1 வச்சுக்கேன். அடுத்தது வந்து ஒய்யின் கெழு, இங்கே வந்து எக்ஸ் கோஎஃபிஷியன்ட், நெக்ஸ்ட் யூ ஆர் கலெக்டிங் ஒய் கோஎஃபிஷியன்ட். அப்போ இதோட ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் என்ன, 5 இல்லையா. இப்போ இங்கே 5 ஈக்குவல் டு, இப்போ நீ எதை கலெக்ட் பண்ணிக்கலாம், இது எப்படி இங்கே எக்ஸுக்கு எடுத்தோமோ இந்த சேம் வே இதையும் கான்ஸ்டன்ட்டும் எடுத்துக்க, அதே மாதிரி இதுவும் கான்ஸ்டன்ட்டும் எடுத்துக்க, வேறு எதையுமே திங்க் பண்ணாது. யூ ஆர் கலெக்டிங் ஒன்லி கான்ஸ்டன்ட், இந்த எல்லுக்கும் எம்முக்கும் வர மாதிரி எடுத்துக்கிறேன். அப்போ இங்கே எடுத்து இங்கே என்ன வரும், இது வேணால் ஒய்னு வேணால் போட்டுக்க. ஸோ 3 3MY தென் ப்ளஸ் இங்கே எல் இருக்கு இல்லையா. ஸோ எல் ஒய், இந்த ஒய் வந்து விட்டுரு, ஒய் எல்லாம் எழுத வேண்டாம், நான் சும்மா உனக்கு அந்த ஒய் டேர்மாக கலெக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து காமிச்சது. ஸோ இதை நம்ம என்ன எடுத்துக்கலாம், ஈக்குவேஷன் 2 அப்படின்னு வச்சுட்டு யூ வாண்ட் டு ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எல் அண்ட் எம். அப்போ இங்கே 3M ப்ளஸ் எல் ஈக்குவல் டு 5 தென் எம் ப்ளஸ் 2L ஈக்குவல் டு 5. அப்போ இங்கே வந்து இன்ட்டு 2 போடுறேன், இன்ட்டு 2 போடுறப்ப என்ன வரும், 6M ப்ளஸ் 2L ஈக்குவல் டு 10 தென் எம் ப்ளஸ் 2L ஈக்குவல் டு 5. நான் சைன் சேஞ்ச் பண்ணிக்க, ஸோ தட் இது கேன்சல் ஆயிரும். 5M ஈக்குவல் டு 5, ஸோ எம் ஈக்குவல் டு 1. ஸோ இந்த எம் வேல்யூ எடுத்து ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணு. ஸோ எம்முக்கு 1 ப்ளஸ் 2L ஈக்குவல் டு 5, ஸோ 2L ஈக்குவல் டு 4, தேர்ஃபோர் எல் ஈக்குவல் டு 4/2 ஈக்குவல் டு 2. ஸோ எம் ஈக்குவல் டு 1, எல் ஈக்குவல் டு 2. ஸோ இதில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறேன். தேர்ஃபோர் ஹியர் யூ சப்ஸ்டியூட், தேர்ஃபோர் செப்பரேட் ஈக்குவேஷன்ஸ் ஆர், தேர்ஃபோர் செப்பரேட் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன், கோடுகளின் தனித்தனி சமன்பாடு. ஸோ தனித்தனி ச
சமன்பாடு அப்படின்னு போட்டுட்டு நம்ம இங்கே என்ன எழுதிக்கிறோம், எக்ஸ் ப்ளஸ் த்ரீ ஒய் ப்ளஸ் எல்லுக்கு பதிலாக என்ன எழுதணும், டூ, தென் டூ ஈக்குவல் டு ஜீரோ. அண்டு இங்கே ஈக்குவல் டு ஜீரோ போடலாம், ஏன்னா இது ஈக்குவல் டு ஜீரோன்னு ஏற்கனவே தெரியும். இந்த ரெண்டு ஈக்குவல்ங்கிறப்போ திஸ் ஆல்சோ ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். ஸோ டூ எஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் ஒன் ஈக்குவல் டு ஜீரோ, கண்டிப்பாக ஈக்குவல் டு ஜீரோ போடணும். ஏன்னா சமன்பாடு அப்படிங்கிறப்ப நமக்கு அந்த சைடு வந்து ஈக்குவல் டு ஜீரோ போட்டுக்கலாம். இப்போ இதை கூட நீ செக் பண்ணி கூட பார்த்துக்கலாம். செக் பண்ணி பார்க்குறப்போ சப்போஸ் இங்கே எல்லுக்கு என்ன எழுதணும், எல் ஈக்குவல் டு டூ, தென் எம் ஈக்குவல் டு ஒன்னா, இங்கே மல்டிப்ளை பண்ணி பாரு, இந்த டேர்ம் வரும் பாரு, டூ இன்ட்டு ஒன் டூ இருக்கா, ஸோ த ஆன்சர் இஸ் கரெக்ட் ஃபார் தட். தேங்க்யூ.